கஷ்டப்பட்ட அந்த தம்பிய வந்து எப்படி பாத்ரூமுக்கு கொண்டு போறது, ஆனா நீ கட்டி கொடுத்த பாத்ரூம் வந்ததுக்கு அப்புறம் என் பாரம் கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அந்த ஒரு விஷயம்தான் வந்து எங்களுக்கு ஊக்கமா, எனக்கு மட்டும் இல்ல எனக்கு பின்னாடி இருக்கிற எல்லோருக்கும் ஊக்கமா இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான். இன்னைக்கு திருச்சியில இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது அந்த ஈரோடு அரியலூர் திண்டுக்கல் மதுரை எல்லா எல்லாரும் என் சொந்த ஊர் மதுரைன்னு நினைக்கிறாங்க. ஆமா அப்படியே நினைச்சுக்கலாம். தூத்துக்குடியிலேயே ஒரு கிராமத்துக்கே வந்து தண்ணி பிரச்சனை இத்தனை வருஷம் இருந்தது, அது தீர்த்து வச்சுதான் அவங்களுக்கு போர்வெல் போட்டோம். அந்த போர்வெல்னால ஒரு 250 குடும்பங்களுக்கு வந்து தண்ணி வந்து குடிநீர், அதாவது குடிநீர் இந்த காலகட்டத்துல குடிநீர் ஒரு பிரச்சனையா. எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு, எத்தனை வாட்டி வந்து இது ஓட்டு போட்டு நம்ம வந்து எம்எல்ஏக்களை வந்து தேர்ந்தெடுத்து இருக்கோம். ஆனாலும் இன்னைக்கு வந்து அந்த கிராமத்துல நான் படப்பிடிப்புக்கு நான் நடிக்கும் போது ஒரு பாட்டி திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்தது, இன்னைக்கு உட்காரலாம பாட்டி அடுத்த ஷாட்டு கூப்பிடுற வரைக்கும் நான் உட்காரலாமா உட்காரவே இல்லை. இந்த ஊர்ல ஏன் அந்த அங்கிட்டு போய் தண்ணி எடுக்கிறீங்க, தண்ணி குடிக்கிற தண்ணி மாதிரி இல்லையில, அதுதான் எங்களுக்கு வழி. வருஷத்துல ஒரு 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 வாட்டி தான் மழை பெய்யும், அவ்வளவுதான் வருவானே. அப்படியா ஏன் போர்வெல் எல்லாம் இல்லையா, இப்படிதான் எல்லாரும் பேசிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ இப்படிதான் பேசிட்டு போவேண்ணா சரி அப்படியே நான் சைலண்டா இருந்தா எதுவும் சொல்லிக்கல. ஆனா அவங்க அந்த இடத்துல போர் போட்டு ரெண்டு டேங்க போட்டு அவங்களுக்கு தண்ணி வந்து கொடுக்கணும் முதல் தொடக்கமா. இந்த நீ அதான் சொன்ன அந்த 1 ரூபா, அந்த 1 ரூபா உங்க நீங்க கொடுத்த அத்தனை 1 ரூபா வச்சுக்கிட்டு முதல்ல தூத்துக்குடியில அந்த கிராமத்துக்கு தண்ணி பிரச்சனை தீர்த்துடும். ஏழை பிள்ளைகள் படிக்கணும், கல்வி உதவி செய்யறதுக்கு நாங்க தயார். ஆனா ஒரு கையால என்னால வந்து ஓரளவு தான் பண்ண முடியும், ரெண்டு கை சேர்ந்தாதான் வந்து நிறைய பண்ண முடியும். உங்க கைகள் நீங்க கொடுத்தீங்கன்னா நிறைய ஏழை பிள்ளைகள், முக்கியமா பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுல எங்களோட நோக்கம், என்னோட நோக்கம் அது எங்களோட நோக்கம் இவங்களோட நோக்கமா மாறிடுச்சு. ஏன்னா ஒரு ஒரு பெண் குழந்தை படிச்சா அந்த குடும்பமே நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு எனக்கு இருக்கு. அதனால முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு வருடமும் பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறோம். ஒரு சால்வையோ இல்ல ஒரு ஒரு பூச்செண்டோ இல்ல ஒரு ஒரு பொக்கேயோ எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டேன். அந்த காசை வச்சு வெளியில இருக்கிற யாரோ ஒரு பாட்டிக்கோ இல்ல ஒரு யாரோ ஒருத்தர் இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், போஸ்டர் அடிச்சு இத்தனை பேருக்கு நாங்க சாப்பாடு போட்டோம், இத்தனை பேருக்கு மக்கள் நல இயக்கம் சார்பா சாப்பாடு போட்டோம் போஸ்டர் அடிய நான் வந்து ஒட்டுறேன் உங்களுக்காக. இருந்தாலும் என் தம்பிகளுக்கு நான் சொல்ல விருப்பப்பட்டது ஒன்றே ஒண்ணுதான், தயவு செஞ்சு போதை பொருள் பொருள்கோ இல்ல எதுக்கும் அடிமை ஆகாதீங்க. உங்களுக்கு அந்த மோகம் கொடுக்கும், ஆனா உங்க குடும்பம் சீரழியும், குடும்ப சீரழிய விடாதீங்க. பெட்ரோல் நல்லா பாத்துக்கோங்க, நல்லா பண்ணீங்க, நல்ல நல்ல வகையில நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம் நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து அதை விட ஒரு பெரிய சந்தோஷம். திரும்ப வீட்டுக்கு போய் உங்க அம்மா அப்பாவை பாருங்க, உங்க அம்மா அப்பா வந்து கை வணங்கி உங்களை வந்து உள்ள வந்து பாடா உட்காந்து சாப்பிடுறான்னு சொல்லுவாங்க. அதுதான் மரியாதை, நம்மளுக்கு வந்து கிடைக்க வேண்டிய மரியாதை வந்து நம்மளா வந்து தேடி போய் வாங்குறது இல்ல, நம்ம செய்யற செயல்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மரியாதை. நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் அடுத்த வருடம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம். ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்தவங்க இங்க வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், மதிச்சு வந்திருக்கீங்க, என்ன மட்டும் இல்ல எல்லோரும் மதிச்சு வந்திருக்கீங்க. சொன்ன மாதிரி இவரோட உடல்நிலையை வந்து நல்லா பாத்துக்கணும், ஹரி பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட் கரெக்டா ஒரு சகோதரர் வந்து பார்த்து சொன்னாரு, கரெக்ட் தான். ஏன்னா நம்ம வந்து உடல்நிலையை பார்த்துக்கிட்டாதான் இன்னும் மேற்கொண்டு நல்லது பண்ண முடியும். அந்த வகையில நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சொன்னது நன்றி வந்து என் சினிமா என் படத்தை பார்த்தது மட்டும் கிடையாது, எல்லா படத்தையும் நீங்க திரையரங்கத்துக்கு போய் படம் பாக்குறதுக்கு தான் நான் உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சிருக்கோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கிராமத்தை தத்து எடுத்திருக்கோம், கார்கா கோயில் அந்த கஜா கோயில்ல வந்து பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு வந்து அது இந்த
இந்தியாலே வந்து ஒரு மிக சிறந்த கிராமமா இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. அதுக்கான வேலைகள் வந்து போய்கிட்டு இருக்கு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி, உங்க எல்லோரையும் சந்திச்சதுல. கண்டிப்பா நான் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பா உங்களை சந்திப்பேன். எல்லோரும் வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. இது காலையில நடந்துதான் நல்லா இருந்திருக்கும், மன்னிக்கணும். என்ன படப்பிடிப்பு முடிச்சுட்டு நேரம் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ முடிஞ்ச உடனே, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவங்கவுங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்திய திருநாட்டின் டெல்லியில் போய் ஒட்டிய வழி உலர்ந்த உடனாய் நாட்டில் அரை நிர்மாணமாக நாங்கள் போராடி கொண்டிருந்த காலத்தில் நாதியற்று நின்று கொண்டிருந்தோம். எங்களுக்கு உதவ யாரும் வரவில்லை. எங்கள் அன்பு செல்லாதவர் தலைமையில் நடிகர் சங்கம் வந்தது. வந்தது மட்டுமல்ல, பார்வையிட வரவில்லை, எங்களை பரிவுடன் கனிவுடனும் பார்த்தது. அது மட்டுமா, அங்கு ஒருவேளை சாப்பாட்டிற்கு நாங்கள் அல்லாடி கொண்டிருந்த நிலையில் எங்களுக்கு உணவு அளித்து எங்களோடு அமர்ந்து எங்களோடு போராட்டமும் நடத்தி எங்களது கோரிக்கையை அவர்களால் முடிந்தவரை மத்திய அமைச்சர்களிடம் எடுத்து கூறினர். அந்த நன்றிக்கு இன்று வரை இல்லை, இன்றும் என்றும் அன்று முதல் இன்றும் என்றும் நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாகவும் உங்களுக்கு அன்பு சகோதரனாகவும் தோளோடு தோல் நின்று இருப்போம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்புடன் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.